அல்லாஹுவின் வியாபாரி அப்படி என்று சொல்லப்பட்ட நபி தோழர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹூ ஆலம், அப்படி ஒரு நபி தோழர் இருந்ததாக நான் பார்த்த அளவில் எனக்கு அது தெரிய முடியவில்லை. ஆனால் அது சம்பந்தமாக சில பொழுதுகளில் வரலாற்று நூல்களில் வந்திருக்கலாம். எனக்கு தெரிந்த அளவில் அப்படி ஒரு நபி தோழர் இல்லை. ஆனால் ஒரு வரலாறு சொல்லப்பட்டுச்சு, அதாவது எகிப்திலே வாழ்ந்து மரணித்த, மிஸ்ரிலே வாழ்ந்து மரணித்த ஒரு நவீன காலத்தில் 2016 அல்லது 2015 மரணித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது பொறியியலாளர், அவருடைய பேர் சலாஹ் அத்தியா அப்படின்றவர், அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்ய வேண்டும். இவர் வந்து தாஜிரும் அல்லாஹ், இறைவனோடு இறைவனது வியாபாரி அப்படி என்று அதாவது சொல்லப்பட்டார்கள். ஜமனும் ரஜுலமின் ஜமனி சஹாபா, சஹாபாக்களுடைய காலத்து மனிதர் என்று சொல்லப்பட்டார் மக்களால். அப்படி வரலாறுகள் சொல்லுது. என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், இவர்கள் ஒரு 10 அதாவது இன்ஜினியர்ஸ்மார் அல்லது ஒரு குறிப்பிட்ட துறையிலே தேர்ச்சி பெற்ற ஒரு 10 பேரை தேடுறாங்க, அல்லது 9 பேர் சேர்ந்துடுறாங்க. 10வது ஒருத்தர் இல்லை. அதனால் சலாஹ் அத்தியா என்ற இந்த சொல்லக்கூடிய இந்த பொறியியலாளர் என்ன செய்கிறான்னு சொன்னால், 10வது ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு. அவர் தான் அல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களோட 10வது பங்குக்கு அல்லாஹ் பொறுப்பான. ஆனால் அவருடைய வேலை என்னென்னு சொன்னால், எங்களை இதை பாதுகாக்கிறது, எங்களை இதுக்கு வந்து ஆபத்துக்கள் வராமல் இருந்துகிறது அப்படின்னு சொன்னால், அதாவது அல்லாஹோட வியாபாரம் என்ற அடிப்படையில் 10 வீதம் என்ன செஞ்சிடுறது அங்கே ஒதுக்கப்படும் அப்படின்ற மாதிரி, 20 வீதமோ 10 வீதமோ ஒதுக்கப்படும்ன்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் செய்து இவர்கள் வியாபாரத்தை ஆரம்பித்ததாகவும், அதன் ஊடாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பெரிய ஒரு பரக்கத்தை அவர்களுக்கு செய்ததாகவும், தொடர்ந்து அவர்கள் அதாவது மரணிக்கின்ற காலம் வரைக்கும் இந்த வியாபாரம் பெருக 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 அந்த 10வது பகுதியை அல்லாஹ்வுடைய பாதையிலேயே செலவழித்து வந்ததாகவும், அதனால் மதரசாக்கள் அதே போல் பள்ளி வாயில்கள், பொது ஸ்தலங்கள், சமூக சேவை நிறுவனங்கள் என்று அந்த ஊர்ல அந்த மாகாணத்தில் தொடர்ந்து அவர் செய்து 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 மிகப்பெரிய ஒரு அதாவது யூனிவர்சிட்டி என்கின்ற அளவுக்கான சேவைகள் வரைக்கும் என்ன செஞ்சார் செய்து 70 வயதில் என்ன செஞ்சார் மரணித்தார். அந்த 10வது பகுதி மட்டுமல்ல, கொஞ்சம் காலத்தில் வந்து தனது பகுதியையும் அல்லாஹ்வுடைய பாதையிலேயே முழுமையாக செலவழித்து மரணித்த ஒரு 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 மிகப்பெரிய, அதாவது கிட்டத்தட்ட 40-50 வருடங்களுக்கு மேலாக இதையே செய்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது சேவகராக அறியப்பட்டவர் தான் சலாஹ் அத்தியா. அதனால் அவருக்கு சொன்னாங்க தாஜிர் அல்லாஹ், அல்லாஹ்வோடு இவர் வியாபாரி அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல் ரஜுலமின் ஜமனி சஹாபான்னு சொன்னார்கள். அந்த ஒரு மனிதரை பற்றி உண்மையிலே அல்லாஹு தஆலா அவருக்கு ரஹமத் செய்ய வேண்டும், அது போன்ற மக்களையும் சமுதாயத்திலும் உருவாக்க வேண்டும். ஒருவேளை அது பற்றிய அந்த பேர் தான் இந்த அடிப்படையில் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லாஹ் மிக அறிந்தவன்.